வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய பக்குவரம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஆட்டோவில் வந்து நார்மலாக ஆயில் செக் பண்ணுவோம், ரெகுலராக செக் பண்ணுவோம். அது செக் பண்ணும்போது ஒரு சில விஷயத்தை சேர்த்து செக் பண்ணணும். வெறும் இன்ஜின் ஆயில் மட்டும் செக் பண்ணாமல் ஒரு சில விஷயங்களை சேர்த்து செக் பண்ணணும். அதுதான் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த குரூப்போட லிங்க்கை வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்புறம் கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட குரூப்பில் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்டிக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்டிக்கை வந்து லீக் ஆகுதான்னு பார்த்துக்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே லீக் ஆகிடுச்சு. நான் அதை வாங்காமல் என்ன பண்ணிட்டேன்னா பிளாக்கில் டேப் போட்டு சுற்றிட்டேன். அப்படி டேப் போட்டு சுற்றினோன்னு என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா இப்போ அந்த லீக்கேஜ் பிரச்சனை இல்லை. அது நான் மாற்றணும். எங்கே போய் கேட்டாலும் இந்த ஆட்டோவுக்கு இல்லை, BS3 ஆட்டோவுக்கு தான் இருக்குது அப்படி அப்படின்னாங்க. எங்கள் ஊர்லேருந்து ஷோரூம் தூரன்றதுனால. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டீசல் பைப். அந்த டீசல் பைப்பே வந்து எதுவும் லீக் இருக்கான்னு நம்ம காலையிலேயே வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது செக் பண்ணிக்கணும். எப்போயுமே அதை வந்து மெயினாக கண்டிப்பாக பார்க்கணும். ஆயில் செக் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும், அதனால் நான் அதில் சொல்லலை. அதில் பார்த்திங்கன்னா ஆயில் லெவல் செக் பண்ணுறது வந்து ரொம்ப ஓவர் டேக் பண்ணிடக்கூடாது. நம்ம சும்மா கை நாள் திருவுனாலே திருவுமே இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் ஊற்றும்போது பார்த்திங்கன்னா இப்போ டாப்அப் பண்ணுறீங்கன்னா இந்த ஓட்டை பார்த்துருங்க பார்த்திங்களா, இன்ஜின் ஆயில் மூடியில் ரெண்டு ஓட்டையா அந்த ஊர் பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது விட்டு விட்டு ஒரு மாதிரி வரும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளோவாக வரும், ஈஸியாக ஊற்றிக்கலாம். நான் ஃபோனிலே இல்லாமல் தான் இப்போ இதுக்கு ஊற்றினேன். இப்போ டைட் பண்ணுறதுல கியர் பாக்ஸ் ஆயில் அது நீங்கள் எந்த ஆட்டோ வச்சுருந்தீங்கனாலும் சரி இதான் காமன் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா பாடியோட உரசிகிட்டு இருக்கும் அந்த இடத்துல வந்து இன்னர்ன்ற அந்த கேபிள், இந்த கேபிளெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பில் டேப் சுற்றிட்டுருங்க. அந்த கேபிள் வந்து பாடியோட உரசி கேபிள் உள்ள வந்து கேபிள் வந்துடும். கேபிள் வந்துச்சுன்னா அது வழியால் மழை காலத்தில் தண்ணி போய் ரெஸ்ட் ஆகிட்டு துரு பிடிச்சிடும். அந்த பிரச்சனையை இது பண்ணுறதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா அது எது உரசுதோ அந்த இடத்துல டேப் போட்டு சுற்றிட்டேன். அதையும் பார்த்துக்குங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து எங்கேயாவது போல்ட் நட்டு லூஸாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். ஒரு டைம் செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும். அப்புறம் இன்னர் எப்பயுமே பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து இன்னர் வந்து ஒன்று என்ஜின் சைடாக இருக்கும், இல்லைன்னா நம்ம ஆக்சிலேட்டர் நம்ம கைக்கிட்ட தான் இருக்கும். அந்த ரெண்டு இடத்த தவிர மற்ற இடத்துல வந்து அறுகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் கம்மி. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப அழுத்தம் இருக்கும் இழுக்கிறது, அதனால் அந்த இடத்துல அறுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது செக் பண்ணிங்க, அது செக் பண்ணிங்கனாலே பிரச்சனையே கிடையாது, நம்ம வண்டி நிற்காது இடையில எங்கேயும். அதேமாதிரி தான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டீசல் பைப்பை வந்து எங்கேயோ ஒர்சன்னு பார்த்து அது அதில் டேப் ரோல் சுற்றிட்டா போதும். கொஞ்சம் வந்து டேப் ரோல் சுற்றிட்டாலே ஓகே தான், எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் பெட்ரோல் சரி, இப்போ டீசல் வச்சுருந்தீங்கன்னா டீசல் எங்கேயும் லீக் ஆகுதான்னு பாருங்கள். பெட்ரோல் ஆட்டோ வச்சுருந்தீங்கன்னா பெட்ரோல் எங்கேயும் லீக் ஆகுதான்னு பாருங்கள். கேஸ் ஆட்டோ பற்றி எனக்கு தெரியலை, கேஸ் வந்து வண்டிக்கிட்டே இருக்கும் அதனால் கேஸ் லீக் ஆகுதுன்னு அது எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியலை. அது இந்த சோப்பு நோரம் இருக்குல்ல அந்த மாரி போட்டு செக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவுமே இன்ஜின் சைடில் வந்து அந்த மூடியை திறந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயில் வந்து மேலே இருக்கணும், அதாவது இன்ஜின் டாப்அப் பண்ணுறதுல. ஏன்னா இன்ஜின் அந்த டாப்அப் பண்ணுறதுல வந்து ஆயில் மேலால் உள்ளுக்குள்ளே தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் பார்த்திங்கன்னா அதை உள்ள உள்ள ஆயில் பம்ப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இதான் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இன்ஜினில் வந்து சும்மா ஆயில் மட்டும் செக் பண்ணாமல் இந்த விஷயத்தையும் செக் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டியில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது, இடையில எங்கேயுமே நிற்காது வண்டி, எந்த பிரச்சனையும் இல்லாமல் வண்டி நிற்காது. ஏன்னா நான் ஆட்டோ வாங்கின ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன், அதனால தான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.